கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணு கொண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் கரங்களை குடி வட்டி கடையில. சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு ஏ என்ன மாசமாச்சுன்ற பேர? ஏ நிறுத்துப்பா, ஒரு எழுத்து குறைஞ்சதுனாலே என் பிள்ளைய மாசமாக்கி விட்டிய. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3 வருஷமாச்சுண்ணே கொஞ்ச நேரத்தில் வளாகு போட்டாங்களே. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில ஏழு எட்டு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்க 1 லட்சம் தந்தாங்க அதுல கூட 18,000 புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அதுல கூட 15 ரூபாய் புடிச்சுக்கிட்டாங்க. அன்புக்குரிய புண்ணங்கடி பெட்டி, சாரப்பட்டி, அரணிப்பட்டி, அனைத்து மக்களுக்கு பொதுவாக அன்பு. ஆமாம், மலையாண்டி துணை சீரும் சிறப்புமாக இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெற அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது எந்த ஒரு இடையூறு வந்தால் நாட்டாம பார்த்துக்கணும். இது என்னது? இதுதான் கணக்கு, இதுதான் கணக்கு, மலையாண்டி கணக்கு. இதுதான் ஒரு மலையாண்டி போதும். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. எனக்கு இல்லையா இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். சரி சரி, வித்தியாசத்தை வித்தியாசமான நாட்டாமை இது அருமை. உன்னை இந்த ஊர்லயே வைக்க கூடாது. இது நல்லா காமெடி. மரியாதை என் கூட வந்துரு. சரிண்ணே, நான் ஒன்றும் பண்ணலண்ணே. அவரா வந்தார், அவரா போட்டாரு. இவர் யாரு? நாட்டாமையா? இந்த அண்ணன் என்ன சொல்றாரு? அண்ணே போய் மணி அடிக்கிறாப்ல. என்ன நடக்குதுடா இங்க? எங்களுக்கு என்னது யாரு என்னன்ட்டு? சரிங்க, சரி சரி சரி. அதுக்கு என்ன செய்ய? எந்த ஊர்லயாவது நாட்டாம இப்படி வர கண்டமா? சரி, என்னண்ணே பிரச்சனை? நாட்டாமதே. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. எந்த ஊர்லையும் உங்களை மறக்க மாட்டேன். நான் போகாத ஊரே கிடையாதுண்ணே. 19 வருஷம்ண்ணே நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போட்டு விட்டா அது மரியாதை. அவராக வந்தார், நீ போடுன்றாரு. நான் எனக்கு நினச்சி உணர்ச்சியா நின்றேன். அவ்வளோதான். இது ஒரு வித்தியாசம் பாருங்க. முருகா இதை விட்டுறாத, கரெக்டாக போட்டு விடு. உண்மையில நல்ல மனிதன். சரி, மறுபடி வர்றாரா? இதெல்லாம் நல்லா எடுத்துக்கங்கடா வீடியோவில். இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு ஓர் நாட்டாம ஐயா சார்பாக பொன்னாடி அணு. என்னடா அலறு வயலில் விருது கட்ட போறியா? யாரும் பேசப்படாத மேடம். ரைட் ரைட்டு, அவர் அன்புக்காக வர்றார். இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் மணப்பாறை பாரதி அவர்களுக்கு ஊர் நாட்டாம ஐயா சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்.
இது எங்கே கடந்து தள்ளிட்டு வந்த இங்கே வர எப்படி கிடக்குங்க சலவைக்கு போட்டு அடுத்து இந்த அவன் இந்த மிஷின் வச்சிருக்கேன்ல அவன் அறை ஒரு அறை ஆல்ரவுண்ட் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். தாளமித்து கொண்டிருக்கும் நீலகண்டன் அவர்களுக்கு நாட்டாமையை சார்பாக மலை நாமலை வைத்து பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். அடுத்தபடியாக இங்கே பவனாடிக்க தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா அப்போ ஓடிக்கிட்டு உங்களை யூடியூப்ல உங்களை ஃபாலோ பண்ண லிங்கன்னு பாருங்க. ஆரா சிங்கம் லிங்கம் தெரியுதா? அடுத்த பேர் அவ்வளவுதான் போ. வந்தவனே போடுவான் பூரா உள்ள இருக்காங்க. அப்ப வந்தவனே போடுவோம். இப்போ விட்டு போயிடுச்சு விட்டு போயிடுச்சு விட்டு போனால குறைநரை இருக்கத்தான் செய்யும். பல சோதனைகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி மீறி வந்திருக்கான் மலையாண்டி. என்ன இதை காட்டில் எத்தனையோ சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். எதையும் சந்திப்போம். நம்ம நாமக்காளி நாகேசி மாதிரியே இருக்கும் பாரு. யார் என்னை கூப்பிடுங்க? யாருமே கூப்பிடல. கருப்பன் கூப்பிடுறேன் போ. எங்க அப்பு வா. என்ன ஒரு நாள் இருந்தா போடு. எனக்கு மட்டும் இந்த மாலை எங்க எடுத்து வந்த? சங்க அரிக்கிருச்சே ஐயா. உண்மையிலே இந்த அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாதுங்கய்யா. அவர் ஒரு குழந்தை மாதிரி. நான் எதுவுமே சொல்லலைங்கய்யா. மைசெட்டுக்காரருக்கு ஒன்று போட்டு விடுங்கய்யா. அவன் செட்டை கழட்டிட்டு போட்டோம். தெய்வம் மரியாதையை செட்டை கலட்டியா ஒடிக்கவா? அன்புக்குரிய நாங்கள் செட்டை கலட்டுங்க வருங்க. என் மேலே பாசம் இருக்கா இல்லையா? ஐய் அவுட்டு கொலைய போகிறேன். பேசக்கூடாது என்கிட்ட. பேசுனீங்கன்னா அப்புறம் இன்னும் அள்ளிட்டு வா. போய் அள்ளிட்டு வா. போட சொல்லுங்க. என் சிங்க என் ஊரை எப்படி நீ கட்டி காத்திருப்பேன்னு போடட்டும் போடட்டும். ஏய் யாரும் பேசக்கூடாது. பகல்ல ஒரு நாடகம் நடத்துவோம். நீ போய் ஆமா. இப்ப நான் எதுக்கு வந்தேன்? எனக்கே மறந்து போச்சு போ. நான் உள்ள போய் படுக்கிறேன். நீ உணர்ச்சி உட்கார். கதைக்கு வரேன். உண்மையிலேயே தெய்வம் இருப்பது அவர் சுருட்டி அழித்து வந்துட்டார். நன்றி நாட்டாமக்கார ஐயா. ஐயா அந்த தூங்குற பொம்பளையில் ஒரு உழப்பு உழப்பிட்டு வாங்கய்யா. தடக்கு முழக்கு தடக்கு ஓடியா அப்படி எல்லாம் எந்த சுக்கார. கதைக்கு வாரேன். எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன், அம்மா நங்கை மோகினி, செருப்பா எதை கேட்டாலும் எனக்கு பயந்தேன் கிடக்கு. நீ போப்பா செருப்ப மாட்ட வந்தது. நீ தம்பியத்தையும் அடிக்க வந்துட்டேன்னு பயந்துட்டேன். சரி சரி அண்ணே அண்ணே போனேன். யூடியூப்பில் என்னை பார்த்துருக்கேன். என்னை முறைச்சி முறைச்சி பார்க்குறேன். என்னை தெரியாமல் வந்துட்டேன். அடுத்து வந்தேன் என்னை செருப்பிட்டு அடி. ஏப்பா நீ வேர்க்கல்ல வைக்கிற நீ பதட்டத்தில் எவன் கவட்டினே வச்சு விட்டுறாத. அங்கிட்டு போ வேர்க்கல்ல. இவனை எங்கே பார்த்துருக்கேன் அண்ணா? ஏழு ஆண் குழந்தை எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு. அன்புக்குரிய ஐயா ஆய்வாளர் அவர்கள் பேர் தெரியாது. அன்புக்குரிய அவர்கள் வந்தால் அவளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும். ஆமா
சே வர மாட்டாரா முல்லை வட்டி அரங்கியா முல்லை வட்டி அரங்கி நெருஞ்சு முல்லை கொட்டுங்க ஒரு லோடு. நான் ஒன்றுமே செய்யலையே, எல்லா மேடையில் நான் தான் செய்வேன், அவர் செஞ்சுட்டார். இப்போ எதில் விட்டேன் வாயில்? நன்றி நன்றி. இப்போ தான் என் மனசு குளிர்ச்சியாக இருக்கு. நீங்கள் நாலு பேர் சொன்னீங்களே வாயில் விட்ட. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்? அந்த 18-ஆம் படி அருளோடு மலையாண்டி சாமி அருளோடு இந்த வனத்துக்குள்ளே எனக்கு வருங்கால மனைவி இருக்கான்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்படியா? ஆனால் என் பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லை. வருங்கால என் மனைவியை மாப்பிள்ள தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வரக்கும்னு ஜோசியர் சொன்னார் மாப்பிள்ள. அலறு கோயில் தான் கெடா வெட்டுவேன். நீ செவ்வர ஒட்டியை கலவண்டு சுடுதீங்க கூடாது. என் பொண்டாட்டியை கூப்பிட்றேன். ராதா, நம்ம பொண்டாட்டியை இப்போ பார்க்குறோம். நம்ம பொண்டாட்டின்னு வந்தே நல்லா இருப்போம். ரெண்டு பேர்த்துக்கும் கிரகம் ஜாயின்ட் ஆகட்டும். அது பேர் என்னன்னு கேளுவே. என்ன பேர்? பேர் என்ன? சப்பு. எதை பிடிச்சி? அவ ஆத்த ஐஸ் சப்பும் போது வலி எடுத்துருச்சு. அதில் பிரசவமாகி இந்த பிள்ளை பிறந்துருச்சு, அதனால சப்பு. அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை. சப் கண்ணே சப்பு கண்ணே. என் பொண்டாட்டி அழகில் விழுந்து நான் எப்பா உன் நாடகத்தை கொடுத்துல வேற ஆளை மாற்றிக்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன். என்னது மேடையில் முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பா சப்பு வந்துருச்சான் கண்ணே. போய் சப்பு சப்பு அழகு நெத்திய அண்ணே. ஆஹா, அவ கையே இவளை சாப்பிட்டா இருக்கே, அவளை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா, ஏய் பப்ளிக்கு லூசு. சே, இதே உன்ட்ட ஒரு கெட்ட அவளை கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். சப்பு தோட்டாத மசூர்லாம் உதுருது. எவ்வளவு பாசம் தொடக்குது இல்ல கண்ணே. அதுதான் அழகான பொம்பளை வந்து லேட்டா தான் கிடைக்குமா. ஐயோ, இப்படி ஒரு தொண்டையாடா இருடா. சப்பு அண்டவா, என் பொண்டாட்டி அழகா இருக்கணும். நான் அவ முகத்தை பார்த்துக்கிட்டே வெஞ்சனம் இல்லாம கஞ்சி குடிக்கணும். அழகு மலையான டோட்டல் தமிழ்நாடே தவு பண்ணிருச்சடா. எந்த காட்டு முண்டேனே தெரியலையடா. எனக்கு வேற கல்லடு போடுறது மாதிரி இருக்கடா. ஏற்கனவே சப்புன்னு சொல்லியிருக்கிற சித்தி எல்லாம் முறையா மாத்திக்கிட்ட. ஏ சப்பு அத்தான் அப்படி சொல்லாதீங்க அத்தான். எப்பா ராதா சப்பு வந்துருக்கு குடு. அம்மா நீங்க எனக்கு சித்தி வேணுமா? எங்க அப்பா ஓய போய் வாங்கிட்டு இருக்காரு, அவரை காலி பண்ணிருமா? நான் வாழ வேண்டிய வயசுமா. அடியா எத்து புள்ள தெரிச்சு போகும் மயிருமால. அது முகரைய பாருங்கயா, இருதுல முனி மாதிரியே இருக்கு. சப்புன்னு வச்சவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். நீங்க வாடி கண்ணே வா. அத்தான் இருந்த எவன் குடிய கெடுக்க 77 ஒட்டு வச்சுட்டு வந்திருக்க அண்ணே. இது இந்த ஊர்ல 100 அட்டை ஓட்டு பிரசன்ட வச்சுக்கிற சொல்லுங்கண்ணே. அட்டவதியில் 9 உரம் விடக்கு விடக்குன்னு உதயணும். எப்ப நீ போதும்பா பொத்துப்பா. எனக்கு ஒரு மாதிரி மாப்பிள்ள ஓடி போய் மெடிக்கலில் ப்ரெஷர் மாத்திரையும் இழப்பு மாத்திரையும் 2 செட்டு வாங்கிட்டு வாடா. பாரு எந்த மாத்திரை எடுக்கிறேன் பாரு. எந்த கிரா போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் போடா வயகரா வரைக்கும் போயிட்டேன். அது வயித்தால வந்த முண்டை மாதிரி இருக்கான். என்னங்க தான் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தள்ளின்ட்டு பேசுத்தா சம்பளத்தை கூட 200 தர இரச அடிக்குது. அங்கிட்டு போ, உன் பல்லுல இடி விழுக. நீங்க நல்லா தாளக்காரி ரோசமானவன் இந்த கிளம்பிட்டேன் ஊருக்கு. அவனுக்கு அவ்வளோதான் தாங்க முடியல. நீல கண்டேன். நீங்க மங்களகரமா இருக்கணும்ன்றதே மண்டையில ஒரு ஒட்டு வச்சிருக்கேன். வேற நீங்க நேடூடி வாழ்றதுக்காக தொண்டையில ஒரு ஒட்டு, அப்புறம் தான்
அது மசுரை பாருவே காக்கடாய்க்கு வளர்ந்த ஏய் என்ன ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்குது குண்டே உரியம் போயிரு. அண்ணே நீ ரெண்டாம் தரமா கட்டிக்கணே. எதுக்கு நானா? என்ன இருந்தாலும் நீ தானே மூத்த. உன் பேர் எம்கேஆர், என் பேர் எம்கேஆர். அதுக்காக எனக்கு அந்த பிள்ளை ரெடியா இருக்குது. இதுக்கு அண்ணே உன்னை துணிமணி துவைக்காத வச்சுக்கண்ணே. நீ தானே சப்போ சப்போ நீயே கொடுத்துக்க போ. ஒரு ஜனமே சிரிக்குதுடி, வேணாம்டி நீ போயிருடி. என்ன தான் வேணாம் வேணாம்னு சொல்றீங்க? உங்களை எவ்வளவு உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் தான். என்ன முத்தம் கொடு, முத்தம் கொடு மச்சானுக்கு, ஒரு முத்தம் கொடுத்துரு, விட்டுறாத. மயக்கம் வருதா? மயக்கம் என்ன இந்த தயக்கம் என்ன? நீனே கட்டிக்கிட்ட என்ன தான் கருப்புசாமிகளுக்கு பூசை ஒண்ண போறியா? அந்தி பூசையா? மரியாதை போறையா? அறையா ஈச்சம் தாங்க முடியல. அன்னைக்கு மட்டும் மறிக்குழந்து வாசமா அடிக்குதுன்னு சொன்ன. அது போதையில இருந்தேன். தாளம்பு சென்று அடிச்சு வந்தேன்னு கேட்ட. முத்தம் கொடுக்கணும்னு பரதேசி பைய மகளே பல்லுகிட்ட கீறி விடுறேன். இங்க வா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்பு. கல்யாணம் ஆயிருக்கா? என் மையன் ஒருத்தன் எல்கேஜி போறேன், ஒருத்தன் யூகேஜி போறான். நீ சுடுகாட்டுக்கு போ. அன்னைக்கு அப்புறம் சத்தியம் பண்ணீங்க. உன்னைய தவிர நான் அந்த உலகத்துல பொண்ணுங்களை ஏற்றே பார்த்ததில்லை. உன்னையத்தையும் முத முத பாக்குறேன்னு சொன்னீங்க. ஓ மாய அங்கிட்ட எடுவேன். சினநாயி வச்சவர். என் மனைவியை கூப்பிடவா? அப்புறம் இது யாரு? இது பேரு சப்பு. அது பேர் என்ன தெரியுமா? அது பேர் என்ன? சூம்பு. கண்ணே சூம்பு. ஆமா வந்து சோம்பு. மாமா நான் பழைய தவறு ஒண்ணு செஞ்சல்ல. நீங்க என்ன தெரியாம என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு நான் தான் உசுறு. என்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? மசுறு சொல்ல விட்டு கேளு. குறும்பி அந்துவோ. ஏன் மாமா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உன்கிட்ட முதல்ல அருவில சொன்ன. ஏய் சப்பு. என் பேர் சப்பு இல்ல, உன் பேர் சூம்பு. இது சப்பு. சூப்புமா இரு. உங்க அக்கா மூத்த விடிய நான் சொன்னேன்ல. ஏற்கனவே நான் தப்பு பண்ண அந்த இது கேஸ் இப்போ வாய்தாவுக்கு வந்துருக்கு. என்ன தப்பு பண்ணீங்க? திருடுனீங்களா? பொய் சொன்னீங்களா? அது இளஞ்சனியா இருக்கு. ஐயோ கட்டி பிடிக்காத மயிறு மேன என்னத்துல தெளிச்சு வந்த முழுக்கு முழுக்கு உத்துவரா கொண்டே ஒரு ஒழுங்காரு. அந்த எத்து பள்ளையும் புடுங்கிட்டு செங்கக்கல்ல உள்ள வச்சு விட்டுருவேன். மாமா என்ன மயிறு மகளை கொஞ்சம் குடும்பம் கோபப்பட்டே இருக்கு. குடும்பமே குண்டிய தூக்கு தான் ஓல வச்சுக்கிட்டு இருக்கா. யார் குடும்பம்? இந்தா உங்க அக்காவை பாரு. என்னாச்சு? குத்தி பிடிச்சா உள்ள என்னமா இருக்கு?
சண்டை வேண்டாம் சப்பு. சப்பு சூப்பு போகலே பாரு கிளி போல போட்டான். குரங்கு மாதிரி ஒரு அப்பாடி குரங்கு மான முக்கிய எனக்கு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொம்பளையாடி இப்படி இவ்வளவு பேருக்கு மத்தியில கால தூக்கி காமிக்கிற, இத வேற மூடி வேற வைக்கிறாரு. நல்ல பொம்பளை காமி காமி இல்ல எப்படி காமி வெளியே உள்ள மாறிய தவக்கு எங்க குடும்பம் மானமே போகுது. ஆமா பெரிய மானத்தை நம்பிராசம் குடும்பம் என்னைக்குமே ஜெண்டில். நீ பேசாதயா, என் குடும்பம் மானத்தை போக விட மாட்டேன். என்ன போக விட மாட்டேன்? என் குடும்பம் மானத்தை எவ்வளவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அந்த கிளவி பண்ணிக்கிட்டு இருக்காளே. ரெண்டு ஒண்டாட்டி என்னடி, என் உடம்பு தெம்பு வீரியம் இருக்க வரைக்கும் 50 ஒண்டாட்டி கட்ட வேண்டிய பாரு. என்னடி என்னடா தெரிஞ்சு போச்சு. நீங்க என் புருஷனை என்ன பண்ணி மயக்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ முத ஒரு புள்ளைய பெத்துக்காமி, 16 புள்ள பெக்கறான். மொகரே பாரு மொகரே, நல்ல வாம்பு படம் எடுக்கும் நினைச்சா இது பொந்துக்குள்ள போயிருக்கு. பாம்பு பொந்துக்குள்ள போனா பரவாயில்ல. குடும்பம் மானம் போதுடி. குடும்ப மானம் மேல குருந்த மருந்த குடிங்கடா. நீங்க என் வாழ்க்கையே நாதம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தோட்டக்கானா சூப்பு சூப்பு சுப்பு மொகரே பாரு மொகரே. இதை தங்கச்சி எல்லாத்தையும் அவுத்து போட்டியாடி. மூக்குத்திய காணாமா காத்து உட்காந்து பேசுதம்மா. மூக்குத்தி பூமியிலே காத்து உட்காந்து பேசுதம்மா. அது உட்காந்து பேசையிலே தேடு உள்ளூர ஊறுதம்மா. அடையே தான் புரியலையே, அதை நான் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்க என்னேற உன்னாலே உண்டானது. முக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. மேகங்களே மண்ணில் வாருங்களே, மழை தாருங்களே, உடல் சூடாக்கி பாருங்களே.
மனமாலை நனகவா மடியேந்தி தலாட்டவா மனமார சீராட்டவா மடியேந்தி பாராட்டவா ஒரு ஏக்கவாகாதம்மா விட்டு போகாதம்மா நீ கொஞ்சம் தீராதம்மா வாமா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா கல்யாண கச்சேரி ஊர்கோலமோ ஒரு பூமாலையும் சிறு பொண்ணுஞ்சலும் அடி நான் கண்ணு நாளாகுமோ கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் ஒரு பொண்ணுஞ்சலும் அதை நான் காண நாளாகுமா மனநாளே தானே வரும் உன தேடி தேனே வரும் வரும்போது மாலை வரும் அது வந்த வேலை வரும் அடி நானும் உன் போலத்தான் அந்த நன்னாலத்தான் எதிர்பார்த்தேனே இன்னிருந்த மாமா குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா அது உட்கார்ந்து பேசையிலி தீனு உள்ளூர ஊறுதம்மா அது தன 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 நல்லா இருமா நல்லா இருமா மங்கள உண்ட நல்லா இருமா மங்களகரமா இருமா அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் என்ன நம்ம குடும்பமான கப்பலில் வளர்த்தா ட்ரெயினில் போயிருச்சு ஐயோ அண்ணா நான் இருக்கும்போது எனக்கு அண்ணன் நீங்கள் இருக்கும்போது நம்ம குடும்பமான எப்படி கப்பலில் போகும் எந்த காப்பாற்றுறது நாம இருக்கோம் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா நம்ம காவலுக்கு வந்திருக்கோம் ஏன் இப்படி முகம் தொங்குது என்ன பிரச்சனை ஏற்கனவே தொங்கிருச்சு என்னண்ணே ஏதாவது யாராவது புதுசாக வந்திருக்காங்களா ஓ நாத்தனா வந்திருக்கா நாத்தனாவா யாருக்கு யார் நாத்தனா உலக அழகி அடே என்ன ஏதாவது யாரையாவது விரும்புறீங்களா உலக அழகா இருப்பாமா இருங்க யாராவது விரும்புறீங்களா போதையில தப்பு பண்ணது இப்போ வாய்தாவுக்கு வந்திருக்கு போதையில தப்பு பண்ணிட்டீங்களா அது என்ன தப்பு பண்ணீங்க அது மூஞ்சியை பார்த்தீங்கன்னா உனக்கு சளியே பிடிக்காது என்னண்ணே அப்படி ஒரு அழகா பொறை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அழகா ஆமாத்தா அண்ணே போங்கண்ணே ஏன்னா இந்த பிள்ளை வேற பக்கத்தில் இருக்கு அந்த பிள்ளை தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் நீங்களா ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டீங்க அண்ணே அழகா இருப்பாங்களா ஆமாம் நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன் கொண்டாந்து எதுக்க நிற்க வைக்கிறீங்களா கண்ணை முடிக்கவா முடிக்கிய ரேடியோ மாநில செய்தி அறிக்கை நீங்கள் பார்த்து கொண்டு வந்து 746 சோழி முடிச்சிட்டாலே இதுதான் சொன்னேன் உனக்கு எது பிரச்சனை ஏய் ஏன் உனக்கு யார் வந்திருக்கா சாமி ஒரு இப்போ தெரியுதா இந்த கிழட்டு முண்டைய பார்த்து அண்ணன் யாருன்னு அது அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சியா என்னது நான் தான் நாத்துனா யார் யார் யாருக்கு நாத்துனா கொண்டு அப்படிவே யார் யாருக்கு நாத்துனா உங்களுக்கு நான் நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா ஐயோ ஏயா நீ என்னன்னு என்னது கொடுமை உனக்கு என்ன இப்படி போயிடுச்சு புத்தி அது சடங்குக்கு நான் லோடு ஏத்தினேன் என்ன லோடு ஏத்தினேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் மூட தக்காளி அண்ணே இப்படி அழகான செப்பு செல மாதிரி பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா நீ என்ன அதை போய் பிடிச்சிருக்கீங்க 1000 இருந்தாலும் காலைல 5:30 புரிச்சும் கூட இப்போ போயிடுவா அந்த ஓம குச்சிக்கு வேற வழி இல்லை ஓமாவே தெரியுது பாட்டில் பறக்கிறவங்க கூட சப்போர்ட் கிடையாது அத்தா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பொம்பளை பிள்ளைய தொட்டுட்டீங்க புள்ள மாசம் மாசமாக இருக்கானே எனக்கு மதனி மாசமா இருக்கங்களா நிஜமாவா என்னடி வாணே நான் இவ்வளவு போட்டிருக்கல என்ன தந்தாலும் எங்க வீட்டுக்கு மதனியா வந்து